ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா. உங்களுடன் பேசிக்கொண்டிருப்பது உங்கள் ஆர்ஜே பிரியா. இன்று நாம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் உடற்பயிற்சிகள் பற்றின தகவல்கள் தெரிந்து கொள்ள போகிறோம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் உடற்பயிற்சிகள் வீட்டில் இருக்கும் பொழுது நான் கூறவிருக்கும் ஒரு சில உடற்பயிற்சிகள் 25 நிமிடம் செய்தால் போதும். இது உண்மையிலேயே உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டி ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உதவும். உடல் ஆரோக்கியம் என்பது உணவு தூய்மை மட்டுமல்ல, உடலை ஃபிட்டாக வைத்துக்கொள்ள உடற்பயிற்சிகளும் அவசியம். கொரோனா வைரஸ் அச்சம் காரணமாக உடற்பயிற்சி கூடங்களுக்கு செல்வது ஆபத்து என்பதால் அரசாங்கமே உடற்பயிற்சி கூடங்களை மூட உத்தரவிட்டுள்ளது. இதனால் உடற்பயிற்சிக்கு சென்றவர்கள் பலரும் பாதிக்கப்பட்டிருந்தனர். மேலும் வீட்டிலேயே முடங்கியிருந்தாலும் வயிற்றில் உணவு சற்று கூடுதலாகவே செல்லும், உடல் எடையும் அதிகரிக்கும். உடலை அதிகம் வருத்தி கொள்ளாமல் சில ஒர்க்அவுட்களை வீட்டிலேயே செய்யலாம். வீட்டில் இருக்கும் பொழுது நான் கூறவிருக்கும் இந்த 6 உடற்பயிற்சிகளை 20-25 நிமிடங்கள் செய்தால் போதும். இது உண்மையிலேயே நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டி ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உதவும். அதனுடன் நேர்மறை எண்ணங்களை தூண்டும் என்டோர்ஃபின் ஹார்மோன் சுரக்கும். முதலில் நாம் பார்க்க போவது ஸ்குவாட் அண்ட் சைட் லெக் லிஃப்ட். ஸ்குவாட் செய்வதால் தசை நார்கள் உறுதியாகும், இடுப்பு உடல் இலகுத்தன்மை அதிகரிக்கும், வலது கால் தசைகள் வலுப்பெறும். இரண்டாவது ரிவர்ஸ் லான்ச், தொடை மற்றும் பின்புறம் அழுத்தம் கொடுக்கப்பட்டு தேவையற்ற கொழுப்பை கரைக்க உதவும். மூன்றாவது சிட்டப், வயிற்று தசைகள் இலகுவாகும், ஒட்டுமொத்த உடல் தசைகளும் தூண்டப்பட்டு ஆற்றல் பெறும், தேவையற்ற கொழுப்பு கரையும். நான்காவது புஷ்அப், கை தசைகள் தோல் பட்டைகளை உறுதியாக்கும், இது உடலின் மேல் பகுதி முழுவதையும் வலுப்பெற செய்யும். ஐந்தாவது உடற்பயிற்சி பிளாக்ஸ், இது முதுகு வலியை குணமாக்கும், உடலமைப்பை சீராக்கும், பாதங்களின் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். ஆறாவது உடற்பயிற்சி மவுண்டெயின் கிளைம்பர்ஸ், இதயத்தின் ஆரோக்கியத்திற்கு நல்லது, இதயத்திற்கான இரத்த ஓட்டம் வேகமாக கிடைக்கும். நன்றி மக்களே, நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இது உங்கள் ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா, நான் உங்கள் ஆர்ஜி பிரியா.